நாம் எப்போவுமே கடைசியாக வர்றதை தான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். அதனால் அறுவடை வந்து உழைப்பினுடைய பிரதிபலிப்பாக கிடைக்கக்கூடியது. அந்த புது நெல் எடுத்து புது பொங்கல் வைத்து முதல்ல பொங்கல் வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா, நான்கு நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற விழாக்களில் மாட்டு பொங்கல் வைக்கிறோம். மாடு வந்து உழவர்களோடு இணையாக இணைந்து வாழ்கின்றதோடு மட்டுமல்ல, உழவு தொழிலுக்கும் பால் கொடுப்பதற்கும் எல்லா வகையிலும் பயனளிக்கின்ற காரணத்தினால் கால்நடைகளுக்காக மாட்டுப்பொங்கல் என்று கொண்டாடுகின்றோம். இந்த மாட்டுப்பொங்கலில் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, மாடு ஆடு மாடு எல்லாத்தையுமே குளிப்பாட்டி காவி தடவி அதுங்களுக்கு வந்து மஞ்சு அணிவிப்போம். இப்போல்லாம் இதெல்லாம் அந்த பழக்கம்லாம் மாறி போயிடுச்சு. மஞ்சு விரட்டுங்கிறது தான் இருக்க ஒழிய, அந்த மஞ்சு எடுத்து அதில் வண்ணம் பூசி மாட்டு கொம்புகளுக்கு இடையில் காவடி மாதிரி கட்டி அதை சிறப்பாக செயல்படுவோம். அது போக இந்த மஞ்சு விரட்டுதல்ங்கிறது வந்து இளைஞர்கள் மாடு அடக்கிறதுனால அவங்க திறமையை வெளிப்படுத்தி, முன்னாலெல்லாம் வந்து உருட்டக்கல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை தூக்கி போட்டால் தான் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி ஏறு தழுவுனா தான் அந்த இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் இருக்கும். இது எல்லாமே எதுக்காகனாக்க, மனித வாழ்க்கையில் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றோம். அப்படி வாழ்கின்ற பொழுது ஒன்று ஒன்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துறதுக்கு முதல்ல வந்து புது நெல் எடுத்து பொங்கலிட்டு நமக்குள்ளே நம்ம பகிர்ந்துக்கிறோம், அது ஒரு நன்றி. அடுத்து வந்து நமக்கு